हेलो फ्रेंड्स वनकम अंड वेलकम टू आरवी तमिल व्लॉग्स नम चैनल फर्स्ट टाइम पाक्रीन आरवी तमिल व्लॉग चैनल सब्सक्राइब पड़ी को अब पकड़ बेल आइकन ऑल ऑप्शन को अब ना पड़े वीडियो रेगुला वो वांग वीडियो को இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா டிரான்ஸ்வெஜினல் அல்ட்ராசவுண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா பிரெக்னன்சி டைம்ல எடுப்பாங்க சோ இது எதனால எடுக்கறாங்க இது எடுக்கறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன் ஒன்ஸ் பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஃபிஃப்த் மந்தில் ஒரு ஸ்கேன் எடுக்க சொல்லுவாங்க விச் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20 வீக் ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஸ்கேன் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேன் அல்ட்ரா வெஜினல் ஸ்கேனும் எடுப்பாங்க ஸோ ஃபஸ்ட் இது வந்துட்டு எதனால் எடுக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேபியை ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இமேஜாக தான் க்ரியேட் பண்ணி காட்டும் பட் இந்த டிரான்ஸ்வெஜினல் அல்ட்ராசவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட குட்டி பேபியோட இமேஜை வந்துட்டு நல்லாவே கிளியராக காட்டும் அப்டாமினல் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனை விட வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்வெஜினல் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு அக்யூரட்டாக இருக்கும் இன்ஃபர்மேஷன் ஸோ இப்போ இது எடுக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு உங்களோட ப்ரெக்னென்சி டைமில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கணும் ஸோ அதாவது உள்ள நம்மளோட இன்டர்னலாகவும் சரி எக்ஸ்டர்னலாகவும் சரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை வந்துட்டு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நல்லா ஹெல்த்தியாக நல்லபடியாக பிறப்பாங்க ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ப்ரெக்னென்சி டைமில் என்ன ஒரு ப்ராப்ளம்ஸ் ஏதாச்சும் ஒரு சின்ன இது இருந்துச்சுன்னா கூட நம்ம வந்துட்டு கண்டிப்பாக அதை வந்துட்டு ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்கணும் பிகாஸ் அது வந்துட்டு நம்மளை மட்டும் பாதிக்காமல் குழந்தையும் சேர்த்து பாதிக்கும் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அதுக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக எடுத்துக்கணும் ஸோ இந்த டிரான்ஸ்வெஜினல் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் ஏற்படுது அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட யுட்ரனின் லைன் ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட யுட்ரஸ் லைனில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா இது மூலியமாக தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் என்ன வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட யுட்ரஸ்லேயும் சரி ப்ளஸ் ஓவரிலையும் சரி ஏதாச்சும் வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் இருக்கா எல்லாமே நார்மலாக இருக்கா அப்படின்னு வந்துட்டு இதில் வந்துட்டு அக்யூரேட்டாக தெரியும் தென் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஓவரியில் ஏதாச்சும் சிஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருந்துச்சுன்னா ஸோ அது ஃபார்ம் ஆகிருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு அக்யூரேட்டாக தெரிஞ்சிடும் தென் ஃபோர்த்து வந்து பார்த்திங்கன்னா எக்டோபிக் ப்ரெக்னென்சி இது வந்துட்டு இருந்துச்சுன்னா ரொம்பவே வந்துட்டு ரிஸ்க்காக இருக்கும் மதருக்கும் சரி சைல்டுக்கும் சரி ஸோ இது இருக்கா அப்படிங்கிறத அக்யூரேட்டாக தெரிஞ்சுக்க இந்த ஸ்கேன் எடுப்பாங்க தென் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பேபி வந்துட்டு ஹெல்த்தியாக இருக்காங்களா ஸோ இல்லை ஏதாச்சும் வந்துட்டு மிஸ்கேரியேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கலாம் தென் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சர்விக் லென்த் அதாவது வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பப்பை ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க ஸோ எதனால் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் சர்விக்ஸ் ப்ராப்ளம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக அவங்களுக்கு வந்துட்டு அதாவது லேபர் நடக்கும் ப்ரீமெச்சூர் டெலிவரி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் வந்துட்டு இது செக் பண்ணுவாங்க கரெக்டான க்ரோத்தில் இருக்கான்னு சொல்லிட்டு தென் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பேபியோட ஹார்ட் பீட் ஸோ ஹார்ட் பீட்டும் இதுலேருந்து நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ப்ரெக்னென்சி டைமில் பெல்விக் பெயினும் சரி ரொம்பவே அதிகமாக இருக்கும் அதாவது நார்மலாக இருக்கிறத விட ரொம்பவே அதிகமாக இருக்கும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு ப்ளீடிங் ஆகும் அதெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கேன் எடுக்கிறதுனால நல்லாவே அக்யூரேட்டாக உள்ள என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குழந்தையோட டியூடேட் ஸோ டியூடேட் வந்து பார்த்திங்கன்னா அக்யூரேட்டாக சொல்லுவாங்க ஸோ டிரான்ஸ்வெஜினல் அல்ட்ராசவுண்ட் எடுக்கிறதுனால நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா சில சமயம் வந்துட்டு டாக்டர்கிட்ட மறந்தாப்பில் மாற்றி சொல்லியிருப்போம் நம்மளோட லாஸ்ட் பீரியட் டேட் பட் இதில் செக் பண்ணும்போது அக்யூரேட்டாக வந்துட்டு டியூடேட் சொல்லிடுவாங்க தென் வந்து பார்த்திங்கன்னா ப்ளசண்டா ஸோ ப்ளசண்டால் ஏதாச்சும் அப்நார்மலிட்டிஸ் இருக்குண்ணா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் ரொம்பவே வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ப்ரெக்னென்சி டைமில் இந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் இந்த டிரான்ஸ்வெஜினல் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டைம் தான் எடுப்பாங்க ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 20 வீக் ஸ்கேனில் வந்துட்டு எடுப்பாங்க 18 to 22 வீக் ஸ்கேனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கேன் எடுப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எடுக்க சொல்லுவாங்க அது வந்துட்டு ஒரு சில பேருக்கு எப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபஸ்ட்டு ட்ரிமஸ்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டும் எடுக்க சொல்கிறாங்க தென் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்த் மந்த்லேயும் எடுக்க சொல்கிறாங்க அது வந்துட்டு நீங்கள் டிபெண்ட் அப்பான் த டாக்டர் டிபெண்ட் அப்பான் தி ஹாஸ்பிட்டல் பொறுத்து ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சி காலகட்டத்தில் இந்த ஸ்கேனை வந்துட்டு மறக்காமல் எடுத்துக்கோங்க
ஸோ இந்த ஸ்கேன் எடுக்கலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே சாப்பிட்டே போகலாம். ஸோ எம்டி ஸ்டொமக்லலாம் போகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஃபஸ்ட்டு டைம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வாட்டர் குடிக்க சொல்லிட்டு ஃபுல் பிளேடரில் எடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா யூரின் போக சொல்லிட்டு எம்டி பிளேடரில் எடுத்து பார்ப்பாங்க. ஸோ இந்த ஸ்கேன் எடுக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பேபியை எந்த ஒரு வகையிலையும் வந்து பார்த்திங்கன்னா அஃபெக்ட் பண்ணாது, ஸோ ஹர்ட்டும் பண்ணாது. பட் உங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அன்கம்ஃபர்ட்டாக, லைக் ஒரு மாதிரி ப்ரெஷராக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்கள் எதுவும் அதை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.